கடலூரில் பள்ளிகளுக்கு மட்டும் நாளை விடுமுறை அறிவித்து மாவட்ட ஆட்சியர் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். தமிழகத்தில் நாளை 6 மாவட்டங்களில் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கிற நிலையில் தற்போது கடலூர் மாவட்டம் தொடர்பான முக்கிய அறிவிப்பு ஒன்று வெளியாகியுள்ளது. அதன்படி கடலூர் மாவட்டத்தில் பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை என்பது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. கல்லூரிகள் வழக்கம்போல் செயல்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தமிழகத்தில் ஒரு சில நாட்களுக்கு அடுத்த 1 தேதி வரைக்கும் ஒரு சில பகுதிகளில் கனமழை பெய்வதற்கான வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் கணித்திருக்கக்கூடிய நிலையில் கடலோர மாவட்டங்கள், உள் மாவட்டங்கள் என்று வெவ்வேறு பகுதிகளில் வெவ்வேறு மழை அளவு என்பது பதிவாக வாய்ப்பிருக்கிறது. இதன் அடிப்படையாக தற்போது மாவட்ட ஆட்சியர்கள் அந்தந்த கள நிலவரத்திற்கு ஏற்ப விடுமுறை அறிவித்த வண்ணம் இருக்கிறார்கள். தற்போது திருவண்ணாமலை, திருவாரூர், நாகை, கடலூரில் பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை என்பது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. தற்போது கல்லூரிகள் வழக்கம் போல கடலூர் மாவட்டத்தில் செயல்படும் என்றும் மாவட்ட ஆட்சியர் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். தஞ்சையிலும் பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறை என்பது தற்போது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. தற்போது கடலூர் மாவட்டத்தில் பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை என்பது அறிவிக்கப்பட்ட நிலையில் தஞ்சையில் கனமழை பெய்வதற்கான வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் முன்னெச்சரிக்கை கொடுத்திருக்கக்கூடிய நிலையில் அதனை கருத்தில் கொண்டு பள்ளி மாணவருடைய நலனுக்காகவும் அவருடைய பாதுகாப்பை கருத்தில் கொண்டும் தஞ்சை மாவட்டத்தில் பள்ளிகளுக்கு தற்போது விடுமுறை அறிவித்து மாவட்ட ஆட்சியர் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். தமிழகத்தில் நாளை 7 மாவட்டங்களில் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை என்பது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. திருவண்ணாமலை, திருவாரூர், நாகை, கடலூரில் பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை என்பது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. தஞ்சையை பொறுத்தவரை பள்ளி மற்றும் கல்லூரி என்று இருவருக்கும் இரண்டு தரப்பில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கும் விடுமுறை என்பது அறிவிக்கப்பட்டிருக்கிறது.